தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். என்பிஎஸ் திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒருவர் பணி ஓய்வு பெறக்கூடிய நேரத்திலே அவர் மீது ஒழுங்கு விசாரணை நடைபெற்றால் அவருக்கு பென்ஷன் எப்படி வழங்குவது? அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமாக இருந்தால் பென்ஷனை நிறுத்தி வைப்பதற்கான அந்த ப்ரொவிஷன் என்பது இருக்கிறது. மினிமம் பென்ஷன் கொடுத்து அவர்களுக்கு நிறுத்தி வைப்பதற்கான அந்த ப்ரொவிஷன் இருக்கிறது. ஆனால் நியூ பென்ஷன் ஸ்கீமிலே இருக்கிறதா என்றால் நியூ பென்ஷன் ஸ்கீமிலே அது போன்ற ப்ரொவிஷன் கிடையாது. அவர்களுடைய அக்யூமுலேஷன் ஆஃப் பென்ஷன் கார்பஸ் என்பதும் அவர்களுடைய ஆனுவிட்டி என்பதும் அவர்களுக்கு தர வேண்டிய லம்சம் என்பதும் அவர்களுடைய சேமிப்பானதனால் கண்டிப்பாக, அதாவது ஒரு இலாக்கா விசாரணை முடிவடையவில்லை என்பதனால் அவற்றை நிறுத்தி வைக்கக்கூடாது, அவர்களை கொடுத்து விட வேண்டும். ஆனால் என்பிஎஸ் விதிகள் 5 ஒரு கிரேவ் மிஸ்கான்டக்ட் இருந்தால் அவர்களுடைய கிராஜுட்டி என்பதை முழுமையாகவோ அல்லது ஒரு பார்ட்டாகவோ எந்த ரெக்கவரி ஆர்டர் செய்வதாக இருந்தால் ரெக்கவரி செய்வதற்காக நிறுத்தி வைப்பதற்கான அந்த ப்ரொவிஷன் என்பது இருக்கிறது. எனவே ஒருவர் ஓய்வு பெற்றால், அதாவது என்பிஎஸ் கவர்டு எம்ப்ளாயீஸ் ஓய்வு பெற்றால், அந்த டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸ் என்பது விதி 5 கீழ் தொடர்வதாக கருதி அதன் அடிப்படையிலே அந்த விசாரணை என்பது தொடரும். அதே போன்று கிராஜுட்டி என்பது அந்த டிபார்ட்மெண்டலோ அல்லது ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸோ முடிகின்ற வரை அவர்களுக்கு பட்டுவாடா ஆகாது. இதுதான் 27/10/2022 சொல்லியிருக்கக்கூடிய ஆணை. ஆக கிராஜுட்டி மட்டும்தான் நிறுத்தி வைக்க முடியுமே தவிர ஏனைய பலன்களை நிறுத்தி வைக்க முடியாது என்பதுதான் இந்த ஆணையினுடைய முழுமையான கருத்தாகும். என்ன நண்பர்களே, மீண்டும் சந்திப்போமா? தேங்க்யூ வெரி மச்.